அனைவருக்கும் வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 23/9/2021 வியாழக்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நாளை வியாழக்கிழமை முதல் அதிகாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் பெற்றவர்களின் முறைகேடுகள் குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1682 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற வாய்ப்புள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மீரா மிதுனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிஇ மற்றும் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கையில் 2021 மற்றும் 2022 ஆண்டுக்கான மாநில அளவிலான தரவரிசை பட்டியல் காரைக்குடியில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெற்ற உள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்துள்ளது. பள்ளி குழந்தைகள் தபால் தலை சேகரிக்கும் பழக்கத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அறிவை பெருக்குவதே இந்திய அஞ்சல் துறையினர் குறிக்கோளாக உள்ளது. கிருஷ்ணகிரி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி அணையின் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. காந்தியடிகளுடைய வாழ்வில் நடைபெற்ற மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு என்று கருதப்படுவது அவர் தன்னுடைய உடைய ஏழை விவசாயிகள் போல மாற்றிக்கொண்ட நிகழ்வுதான். தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான கே என் நேருவின் தம்பி மறைந்த கே என் ராமஜெயத்தின் 60வது பிறந்தநாள் விழா திருச்சியில் கொண்டாடப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு கரை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவலகர்கள் பணியாளர்கள் ஊதியம் வழங்கி கௌரவ உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளை தெரிஞ்சுக்கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.